வணக்கம் பக்தாஸ், வெல்கம் டு தருண்ஸ் கார்னர். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தலைவர் நித்யானந்தாவோட அனௌன்ஸ்மெண்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்து பார்லிமெண்ட்ரி அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து ஃபார்ம் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம, இப்ப கடந்த ஒரு சில காலமாக பாத்தீங்கன்னா, தலைவர் வந்து வேற லெவல்ல வந்து பிளானிங் பண்ணி அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஓ, அப்ப இதனாலதான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த கிளிப்பை விட்டியா? ஆமா, ஆக்சுவலா வந்து தலைவனை பத்தி பேச போறோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கட்டும், தலைவன் கேட்டப்லயே போலான்னு பார்த்தேன். பட் பாத்தீங்கன்னா, நம்ம மூஞ்சிக்கு அது செட் ஆகல. சோ நம்ம கேட்டப்லயே வந்துட்டேன். ஓகே, இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயத்த பத்தி தான் பிரீஃபா பாக்க போறோம். சோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. இப்பதான் அங்க ரெகுலரா கொடுக்குற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, சாதாரண இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, கொரோனா வந்து எல்லாரையும் கொத்து பரோட்டா போட்டுட்டு இருக்கு. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா, டிஎன்ல நார்மலா வந்து ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க நேரம் ட்விட்டர்ல ட்வீட் போட்டு காலி பண்றாங்க. சோ இதை பத்தி நம்ம பேச போறது இல்ல. இந்த சைடு என்னடா, தலைவர் வந்து ட்விட்டர்லயும் விடுறாரு, அது மட்டும் இல்லாம யூடியூப்லயும் விட்டுறாரு. அதான் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட். தலைவர் வந்து நிறைய இடத்துல தேடிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அது எங்கதான் இருக்கிறதுன்னு தெரிய முடியல, ஐ மீன் கண்டுபிடிக்க முடியல. பட் ஆனா பாத்தீங்கன்னா, கரெக்டா நேரத்துக்கு ஒரு நாளைக்கு 7 மணி நியூஸ் எப்படி வருமோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, தலைவனோட அப்டேட்ஸ் எல்லாம் டான் டான் வந்து நிக்குது. சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நிறைய விஷயத்த வந்து அப்படியே எப்படி சர்வசாதாரணமா பண்ணிட்டு போறாரு. ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா, இவர் பண்ற வேலை எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்படி தனி மனுஷன் இவ்வளவு பெரிய வேலையை அசால்ட்டா செஞ்சு முடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஒரு சில இதுல பாத்தீங்கன்னா, சும்மா களைவிடுறாரு இதெல்லாம் அப்படி இருக்காது அப்படின்ற மாதிரியும் இருக்கு. இன்னொரு சில விதத்துல பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே இப்படிலாம் இருக்கா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு எல்லாம் வந்து அந்த லெவல்ல வந்து தலைவர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. சோ அண்ட் இதுல என்னென்ன வந்து பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நான் வெறும் வாய்ப்பு வச்சுக்காரு நான் செயல்லேன்னு காமிப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் ஒரு நாடே வந்து உருவாக்கி வச்சிருக்கேன். அந்த அதுக்கான ரிசர்வ் பேங்க கூட இப்ப வந்து ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருக்காரு. சொன்ன மாதிரி அதோட கரன்சி அண்ட் கைலாஷன் கரன்சி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. சோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, தலைவர் சர்வசாதாரமா பண்ணி விட்டு போயிடுறாப்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம, இன்னொரு 6 மாசத்துல வந்து நான் வந்து ஃபுல் ஃபீல்ல வந்து எங்களோட டீம், அதாவது நாங்க நித்யானந்த் டீம் வந்து பாத்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து ஒரு பார்லிமெண்ட்ரிய கன்ஸ்ட்ரக்ட் பண்ற ஒரு ஃபீல்ட்ல வந்து இறங்க போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாரு. சோ இதெல்லாம் எப்படிதான் இது நடக்குதுன்னே தெரியல. பிகாஸ் வந்து தலைவர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு லேண்ட் ஐ மீன் ஐலாண்ட் வாங்கி அதுக்கு வந்து கைலாஷான்னு பேர் வச்சு நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதான்னே தெரியல. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடம் எங்க இருக்குதுன்றது இன்னும் யாருக்கும் தெரியலன்றதுதான் ஒரு உண்மையான ஒரு இதுன்னு சொல்லலாம். பிகாஸ் இதை வந்து நிறைய பேர் வந்து, ஆனா ஒரு சில பேர் வந்து சொல்றாங்க, ஈக்குவேடார்ல வந்து இது வந்து லொகேட் ஆயிருக்கு, அங்க இருக்க ஒரு ஐலாண்ட் தான் இவர் வந்து வாங்கி அதான் கைலாசான்னு சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்டேட்லெஸ் பிளேஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. சோ அது எப்படியோ தெரியல. பட் ஆனா இன்னொரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஈக்குவேடார்ல போயிட்டு, இவங்க ஈக்குவேடார்ன்றது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சவுத் அமெரிக்கால இருக்க ஒரு கண்ட்ரி. அண்ட் இங்க போய் கேட்டப்ப, விசாரிச்சு என்கொயர் பண்ணப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்படின்ற ஒரு ஐலாண்ட் வந்து யார் பேர்லயும் அது ரெஜிஸ்டர் ஆகல, அது புதுசா யாராலையும் வாங்கப்படல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனா தலைவர் பாத்தீங்கன்னா, அதுக்கு பாஸ்போர்ட்ல இருந்து இவ்வளவு பெரிய வேலையை வந்து பார்த்து வச்சுட்டாப்ல. பட் இதெல்லாம் எங்கதான் இருக்குன்றது இன்னும் ஓபனா தெரியல. ஆக்சுவலா இதெல்லாம் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு வெப்சைட் kailasha.org.in இதுலதான் நடக்குது. பட் அதை தாண்டி வெளியில எங்க நடக்குதுன்றது யாருக்குமே தெரியல, அதாவது அவர் கேங்குக்கு மட்டும்தான். ஓகே, அண்ட் இந்த பார்லிமெண்ட் இது என்னடா, இது பார்லிமெண்ட் சரி, கரன்சி ரிலீஸ் பண்றாரு, பாஸ்போர்ட் ரிலீஸ் பண்றாரு, அதுல வந்து பெரிய பெரிய லெவலான விஷயம் எல்லாம் இருக்கும். அண்ட் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து பண்றாரு ரைட்டு, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சுலபமா முடிச்சிடலாம். பட் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் பண்றது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையே. ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா, ராஜ்யசபா லோக்சபா இந்த மாதிரி இருக்கு. சோ இதாவது ஒரு பெரிய லெவல்ல ஒரு இது ஒரு டீம் இருந்தா இதெல்லாம் வந்து பண்ண முடியும். அதுவும் இவர் தனியாலாம் தனியால நல்லா இருப்பினாலும் அவங்க கேங் இருக்கு. பட் இருந்தாலும் அது எப்படி இது, இது வந்து ஒரு தனி மனுஷனோட தலைமையில எப்படி இவ்வளவு விஷயம் நடக்குது அப்படின்றது பல பேருக்கு வந்து ஆச்சரியமான விஷயமா இருக்கலாம். பட் ஆனா இவர் வந்து அதையும் சொல்லியிருக்காரு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, 5 யூனிட்ஸ் இருக்கு. அதாவது இங்க வந்து எப்படி லோக்சபா ராஜ்யசபா இந்த மாதிரி 2 ஹவுசஸ் இருக்கு, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 5 ஹவுசஸ் இருக்கு. அதாவது வந்து இந்து பார்லிமெண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா, உலகம் முழுசா இருக்க இந்து பீப்புள்ஸ் வந்து இவர் வந்து அழைப்பு கொடுத்துருக்காரு, அதாவது லீடர்ஸ். இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நீங்க வந்து உங்களுக்கு விருப்பம் தான் வந்து உள்ள வந்து எங்களை இதுல வந்து சேருங்க ஆர்கனைசேஷன் அப்படின்ட்டு. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு அடுத்த 6 மாசத்துக்கு என்ன யாரும் தேடாதீங்கப்பா, அந்த நாளா வந்து ரொம்ப பிஸின் அப்படின்னு சொல்லிட்டு தலைய வந்து போயிட்டாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒர்க் பண்ண போறோம் நாங்க, ஃபுல் ஃபீல்ட்ல வந்து இறங்கி வேலை செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. சோ ஓகே, இப்ப இது வரைக்கும் ஓகே, தலைய வந்து இவ்வளவு விஷயத்த பண்ணிருக்காரு. அண்ட் பாத்தீங்கன்னா, கரன்சி லான்ச் பண்ண அன்னைக்கே வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா இந்த விநாயகர் சதுர்த்தி, இது வந்து எல்லாருக்கும் ஆமனா தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, இதுல என்னென்ன வந்து இதுல அடங்கி இருக்கு அப்படின்றத வந்து பாத்திரலாம். ஓகே, என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சித் சபா,
ராஜசபா, அப்புறம் தேவசபா, கனகசபா, அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நித்யானந்த சபா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டிவிஷனை கொண்டு வந்து இவர் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அண்ட் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சித் சபாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கொள்கைகளை வந்து பரப்புறது, ஸோ இந்த மாதிரியான விஷயத்த வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கிங் ராஜசபா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரூலிங் அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்ல வந்து இவங்க இருப்பாங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயம். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கனகசபா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினிஸ்ட்ரி, ஸோ அவங்களோட டெவலப்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதான் அந்த மணி, ஸோ இந்த மாதிரி அவங்களோட செல்ஃப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனகசபா. ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா தேவசபா. தேவசபான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பீப்புள்ஸாக வந்து வெளியிலேருந்து வரவங்க தான் வந்து இந்த சூப்பர் இது இருப்பாங்க. ஒரு இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்தால் அதில் வந்து ஒரு லீடர் இருப்பாங்க, ஸோ இவங்களெலாம் வந்து வெல்கம் பண்ணுறாரு. இவங்க பொலிட்டிக்கல் லீடர்ஸ், ஸோ இந்த மாதிரி யாருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்களோட டிசிபிள்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களோட இது எங்கள் கொள்கைகளை வந்து பரப்புறதுல உங்களோட பங்கு வந்து இங்கே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க வந்து தேவசபாவில் இருக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நித்யானந்த சபா, ஸோ இது வந்து அவருடைய இதில் வந்து ஈடுபடுறது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் வந்து அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ ஓகே, இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஓகே நிறைய பண்ணியிருக்காரு தான், பட் இது வந்து எந்த அளவுக்கு இருக்க போதுன்னு தெரியல. அண்ட் ஃபியூச்சர்ல என்னென்ன பண்ண போறாரு தெரியல. ஓகே கைஸ், இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஓரளவுக்கு லைட்டா தலைவனோட இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்க தெரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஓகே கைஸ், இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து பாக்குறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க. பை.